ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூட்டன் ராப்ஷன் மெத்தட். இப்போ நியூட்டன்ஸ் ராப்ஷன் மெத்தட் வந்து ஸோ அதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, முதல்ல நியூட்டன் ராப்ஷன் மெத்தட் என்ன, எங்கே யூஸ் ஆகுது, அதோட அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் வச்சுக்கலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். பார்க்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு நியூட்டன் ராப்ஷன் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே வருவோம். இப்போ ஸ்கூலில் ஸ்கூல் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இயற்கணிதம், தமிழ் மீடியம் இயற்கணிதம் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் வந்து அல்ஜிப்ரான்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு இப்போ ஒன் டிகிரி வச்ச ஒரு ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் மைனஸ் டூ பாலினாமியல். இது ஒரு பாலினாமியல் வச்சுருக்கீங்க. ஓகேவா? பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் வச்சுருக்கோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ். இது ஒரு பாலினாமியல். ஓகேவா? ஸோ இதோட ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம கெஞ்சிவோம், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்படிதானே? இது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி இதோட ரூட் என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் டூ. ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஏன்னா இதுக்கு பவரில் என்ன இருக்கு, இதோட பவர் என்ன இருக்கு, ஒன்று இருக்கு. ஓகேவா? பவரில் ஒன்று இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ரூட்டு தான் இருக்கும், அந்த ரூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஓகேவா? இது ஃபஸ்ட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதே போல எக்ஸ் ஸ்கொயர் வச்சது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ், அது ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸுக்கு ஒரு மைனஸ் டூ கொடுக்கணும், ஒரு மைனஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ரூட் எடுத்துன்னு ஒரு ரூட்டு இருக்கும், டூ ரூட் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு மூலங்கள், தமிழில் சொல்ல போனால் ரெண்டு மூலங்கள், ரெண்டு காரணிகள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்னா ரூட்ஸ் என்ன ஃபேக்டர் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர், அதாவது ரெண்டு ரூட் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில், ஐ மெத்தட்னு சொல்லி போயிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி சென்டரில் போட்டு. ஸோ இந்த ஐ மெத்தட் யூஸ் பண்ணுவோம், சால்வ் பண்ண போகிறது இல்லை, ஸோ ரீகாலுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இப்போ ஐ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஐ மெத்தடில் வரலை அப்படின்னா, நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. யூஸ் பண்ணுவோமா? சம்டைம்ஸ் நம்ம எதுக்கிட்ட இல்லை அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் ஐ மெத்தட் உட்படலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா, ஒன் டிகிரியை கொடுத்தா ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம ரூட்டை ஃபைன் பண்ணிடலாம். ஒன் டிகிரி வச்சு கொடுத்தா, டூ டிகிரி வச்சு கொடுக்கும்போது ஐ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஐ மெத்தட் நமக்கு ஆன்சர் வரலன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கூல் லெவல்லேருந்து வரும். ஓகேவா? நம்ம பார்த்தோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் இப்போ இதே இருங்க, இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கியூப் போச்சு. ஓகேவா? எக்ஸ் ஸ்கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஜீரோ, ரைட்டா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கிறோம். இந்த இதுக்கு எத்தனை டிகிரி இருக்கும், த்ரீ டிகிரி இருக்கும். எனக்கு என்ன இருக்குது, ஸ்கியூப் இருக்குது, த்ரீ டிகிரிஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு வந்து மூணு வேல்யூ இருக்கும். இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ மேலே ஒன்று தான், எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிச்சு, எக்ஸுக்கு வந்து டூ வேல்யூஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து த்ரீ வேல்யூஸ் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கியூப்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு த்ரீ வேல்யூஸ் வரும். ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், சிந்தடிக் டிவிஷன், அதாவது தொகுமுறை வகுத்தல். இந்த டானா போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? இங்கே ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருந்துச்சுன்னா, ஒன்னுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இல்லைனாலும் ஜீரோ, எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எக்ஸ், இது ஃபோர். ஓகே, ஜீரோன்னு போட்டு இந்த ஒன்றை இறக்கி, ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் மேபி இதாக இருக்கலாம், மைனஸ் ஒன்னாக இருக்கலாம், டூவாக இருக்கலாம், த்ரீயாக இருக்கலாம், ஒவ்வொரு நம்பராக போட்டு இந்த இடத்துல ஜீரோ வந்துச்சுன்னா, ஸோ இங்கே வருகிற இந்த நம்பர் தான் இதோடைய ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகேவா? ஒன் ஆஃப் த காரணி. ரிமைன் டேம்ஸ் வந்து ஐம்பத்தில் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இது ஸ்கூல் லெவல். ஓகேவா? சப்போஸ் இந்த டானாக்கு, அதாவது சாரி, இந்த தொகுமுறை வகுத்த சிந்தனை டிவிஷனுக்கு இந்த எக்ஸ்கியூப் வச்ச இந்த சமன்பாடு ஒத்து வரலை அப்படின்னா, இதுக்கு வந்து அது உடன்படலை, இந்த அதாவது இந்த தொகுமுறை வகுத்தல் மூலமாக இப்படி ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா,
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வச்சு வந்திருக்கு, ஐ மெத்தட் போடுறோம். ஐ மெத்தடில் வரலைன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் வே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே போல் இதே மாதிரி ஸ்கியூப் வச்சு வர்றதுக்கு நம்ம சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சிந்தடிக் டிவிஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் உட்படலைன்னா, சிந்தடிக் டிவிஷனுக்கு இந்த சிந்தடிக் டிவிஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து உட்படலை, அதாவது அது மூலமாக கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு இருக்கிற ஒரு அல்டர்னேட்டிவ் வே, ஒன் ஆஃப் த டூல், ஒன்லி ஒன் ஆஃப் த டூல் இல்லை, ஒன் ஆஃப் த டூல் ரூட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இப்படி எதுக்குமே அடங்கலை, ஒரு ஈக்குவேஷன் இப்படி எதுக்குமே அடங்கலைன்னா அதுக்கு ரூட் ஃபைன் பண்ணோம்ல, அது காரணிகள் எப்படியே இருக்கு, காரணி இல்லாமல் இருக்க காரணிகள் இல்லாமல் எந்த சம்பந்தமும் இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது காரணிகள் இருக்குன்னு செய்வோம், அதாவது ரூட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி எதுக்கும் அடங்காத ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டூல், சரி ஒன் ஆஃப் த டூல் நியூட்டன் ராப்ஷன் மெத்தட். ஓகே, ஒன் ஆஃப் த டூல் நியூட்டன் ராப்ஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் இப்படிலானும் படிச்சிருக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் கைமீறி போய் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போது ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து அந்த ரூட்டை புள்ளி விவரமாக சொல்கிறது வந்து இந்த நியூட்டன் ராப்ஷன் மெத்தட். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை என்ன எடுத்துக்கிடுவோமே, எக்ஸ் க்யூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல், இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் க்யூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஓகேவா? ரைட். இதுக்கு எப்படி சார் ரூட்டை ஃபைன் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம்னா எஃப் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுமா, இல்லை முதல்ல எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணணும். ஜீரோலேருந்து ஜீரோ ஒன் டூ அப்ளை பண்ணணும். எது அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் சைன் கிடைக்கோ அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் அந்த ரூட் இருக்கும். ஓகேவா? எப்படி பாருங்க, எஃப் ஆஃப் ஜீரோன்னு அப்ளை பண்ண இந்த டைம் ஜீரோ ஆயிடும், ஃபோர் ஃபோருங்கிறது ஃபோருங்கிறது பாசிட்டிவ். இது எஃப் ஆஃப் ஒன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஒன் ஸ்கிப்பு, ஒன் இங்கே சிக்ஸு, இங்கே ப்ளஸ் ஃபோரு, ஸோ ஃபைவு, ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னுங்கிறது நெகட்டிவ், நெகட்டிவ் ஆப்போசிட் சைன் கிடச்சிருக்கா? அடுத்தடுத்த நம்பர் அப்ளை பண்ணுறோம், ஜீரோ ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறோம். அப்படி அடுத்தடுத்த நம்பர் அப்ளை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் சைன் கிடச்சதுனால இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து அப்போ த ரூட் lies between 0 and 1. ஓகேவா? ஒன்றுக்கும் சாரி ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் தான் இந்த ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அது என்னவாக இருக்கும்? சரி, ரூட்ஸ் ஜீரோக்கும் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கும். சரி, இந்த ரூட் தான் என்ன, அதை ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி இல்லைன்னு ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் நியூட்டன் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பார். எக்ஸ் ப்ளஸ் ஒன் முக்கியமான ஃபார்முலா, நியூட்டன் ஆப்ஷன் வந்தனாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் டிவைடட் பை எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்என், இங்கே என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ எக்ஸெட்ரா. முக்கியம் 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 இதுதான். இப்படி நம்ம கெஸ் பண்ணிடலாம், ஆப்போசிட் சைன் வச்சு இதுக்கு இதுக்கு நடுவில் வரும் கெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போலாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சில ப்ராப்ளம்ஸோடைய லிங்க் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராப்ளம்ஸ் ஒரு ப்ராப்ளம் மாடல் ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவரோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்படி தான் நியூட்ராப்ஷன் மெத்தோட அப்ளிகேஷன் என்ன, ஸோ அதோட ஃபார்முலா என்னென்ன பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மெத்தட்லாம் இந்த இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி நமக்கு கேட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? கேட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை, அதில் வந்து நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இடம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம நினச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சரிவா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நியூட்ரல் ஆப்ஷன் பார்த்தாலும் என்ன, ஸோ ஃபார்முலா என்னங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம், கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம இதுவாக சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூட்டன்ஸ் ராப்ஷன் ஐட்ரேஷன் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் இது இஸ் க்யூ. ஓகேவா? க்யூ
த்ரீ, அதாவது ஸ்கொயர் ரூட் இல்லை கியூபிக் ரூட், சி, வேர் சி கிரேட்டர் தென் ஜீரோ. சி கிரேட்டர் தென் ஜீரோனாக்கு மீனிங் என்ன? சி ஒரு ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். சி கிரேட்டர் தென் ஜீரோனா கண்டிப்பாக ஒரு சி வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கலாம். இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு ஒரு வேர்டு கொடுத்தாலும் அர்த்தம் ஒன்று தான், அப் பாசிட்டிவ் இஸ். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துரு, இதில் எது ஆன்சராக வரும் அதான் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரூட். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்து எழுதி, எக்ஸ் ஈக்குவல் டுமா எடுத்து எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கியூப் ஈக்குவல்மா, ரெண்டு பக்கம் ஸ்கியூப் எடுத்தால் எக்ஸ் ஸ்கியூப் ஈக்குவல் டு சி போடலாமா? ரெண்டு பக்கம் ஸ்கியூப் இருக்கும், அப்போ இங்கே ஸ்கியூப் இங்கே இருக்குன்னு ஸ்கியூப் எடுத்தா என்ன அர்த்தம்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்கொயர் வச்சு பண்ணுவோங்களா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் சி தான், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி தானே. அதே மாதிரி இப்போ இந்த சி எந்த சைடு பண்ணலாம், எக்ஸ் ஸ்கியூப் மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கியூப் மைனஸ் சி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கியூப் மைனஸ் சி. சரி, எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா வரும் அதே போல்? சரி, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்குமா? ஆ, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஃபார்மால் அப்ளை பண்ணணும்ல, எக்ஸ் என் ஸ்கியூப் மைனஸ் சி. சரி, இப்போ இதில் இருந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்படி சிங்கிறது ஒரு நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, எக்ஸ் ஸ்கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேப்பா, நமக்கு ஃபார்மில் என்ன தெரியும்? சரி, எழுதிக்கலாமா? அங்கே ஃபார்மில் நியூட்டர் ஆப்ஷன் பாடலாம், எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு xn minus f of xn divided by f dash of xn. Now formula. No, I'm going to pass the formula. I'm going to take it later. By xn plus 1 xn minus f of xn. F of xn is equal to xn squared minus divided by. Hello? எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல இதை போட்டோம், டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா த்ரீ எக்ஸ் என் ஸ்கொயர். சாரி, இதுலேருந்து எப்படி எல்லாம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என் என்னவாக இருக்கும்? எக்ஸாம்பிள், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என் என்னவாக இருக்கும்? த்ரீ எக்ஸ் என் ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகேவா? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இதுவாக இருந்தால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என் த்ரீ எக்ஸ் என் ஸ்கொயர் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை கீழே அப்ளை செய்வோம், அப்ளை பண்ணிட்டோம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறோம் அப்படின்னா, இருக்கல எல்சியம் பண்ணலாமா? எல்சியம் எடுக்கலாம். எல்சியம் எடுத்தால் த்ரீ எக்ஸ்என் ஸ்கொயர், இங்கே போச்சுன்னா என்ன வரும்? த்ரீ எக்ஸ்என் ஸ்கியூப். கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், அப்போ எல்சியம் எடுப்போம். சரியா? கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், எல்சியம் எடுத்தால் இதை கொண்டு இங்கே மல்டிஃபை பண்ணுவோம். அப்போ த்ரீ எக்ஸ்என் ஸ்கொயரும் எக்ஸ்என்னும் சேர்ந்து எக்ஸ்என் ஸ்கியூப் ஆயிரும். ஸ்கியூப் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாமா? இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ்என் ஸ்கியூப், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை டிவைடட் பை இங்கே இருக்கிறோம் த்ரீ எக்ஸ்என் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே இருக்கிறது அப்படியே போட்டோம், புரியுதா? இப்போ எல்சியம் எடுத்துருக்கோம், இதுக்கு கொண்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம், த்ரீ எக்ஸ்என் ஸ்கியூப், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போவோம், மைனஸ் எக்ஸ்என் ஸ்கியூப் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இந்த த்ரீலேருந்து ஒரு எக்ஸ்என் ஸ்கியூப், த்ரீ எக்ஸ்என் ஸ்கியூப்லேருந்து ஒரு எக்ஸ்என் ஸ்கியூப் விட்டால் டூ எக்ஸ்என் ஸ்கியூப் அப்படிதானே? அப்போ எக்ஸ்என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ எக்ஸ்என் ஸ்கியூப் ப்ளஸ் சி டிவைடட் பை 3xn ஸ்கொயர் வந்துட்டா? இதிலிருந்து இதை கழிச்சா 2xn ஸ்கொயர் ப்ளஸ் சி 3xn ஸ்கொயர். இதுதான் இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாப்பா? ஆப்ஷன் சி. ஏவா 2xn ஸ்கொயர் ப்ளஸ் சி 3xn ஸ்கொயர். ஸோ அண்ட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏவா செப்பதான் கேட்குறாங்க. அப்போ நியூட்ரல் ஆப்ஷன் தந்ததுன்னா என்ன? அது ஐடென்டி ஃபார்மலானா கன்ஃபியூஸ் ஆகிடாது. நம்ம இப்படி தான் கொண்டு வரும், ஐடென்டி ஃபார்மாங்கிறது இப்படி போகலாம். சப்போஸ் வந்து என்ன இப்படி இந்த சீக்கு இதெல்லாம் என்னன்னு கொடுக்கலாம், லெட்டர் வேறு ஏதாவது லெட்டர் மாற்றி கொடுக்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஸோ ஏன்னு கூட கொடுக்கலாம், சுமால் ஏன்னு கொடுத்தா கூட சுமால் ஏன் கொடுத்து ஏ கிரேட்டர் தான் இக்கு சீர்னு கொடுக்கலாம். நம்பரை மாற்றலாம், இன்னும் லெட்டர்ஸை மாற்றலாம், எதுனாலும் சரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி, சேம் கான்செப்ட் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இப்படி சால்வ் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நியூட்ரல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம், அவருடைய ஃபார்முலா என்ன, அது எப்படி அப்ளை ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு கேட்டு எக்ஸாமில் கேட்டால் ஒரு கொஸ்டினோட மாடல் செய்வோம் பார்த்தேன், ஏன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.